ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபிரெண்ட்லி. திஸ் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, வன்மை. வன்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் தேடி பார்த்தோம்னா வலிமைன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய வலிமையை எங்கே எப்படி காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு படம், எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த படம். நம்ம ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம், நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் இதையும் பண்ண முடியும்னு சொல்லி காமிக்க ஒரு வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்து பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் ஸ்டோரி உள்ளே போவோம், நம்ம கதைக்குள்ளே போவோம். ஸோ ஓப்பனிங்கில் வந்து ஒரு கார்லேருந்து ஒரு 2 MLA இறங்கி வராங்க. ஒருத்தர் பேர் அதியன், ஒருத்தர் பேர் பாலமுருகன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சொத்து இருக்குன்னு கீழே அப்படி இந்த கிராஃபிக்ஸில் வருது. அதுக்கப்புறம் அவர் மினிஸ்டர் கெஸ்ட் ஹவுஸில் பார்க்க போகிறாங்க. ஸோ அவர் மினிஸ்டர் பேர் வந்து முக்கிலன். ஸோ இந்த 3 பேரும் பேசிட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஒரு கான்ட்ராக்டில் வந்து அவரோட ஒரு அந்த கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து சைன் பண்ணல. ஸோ அவர் மூலமாக எனக்கு இந்த காசு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே போகும்பொழுது அப்படியே நீ தம் பத்த வைக்கிறதுக்குள்ள அவன் பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லும்போதே அது பக்கத்தில் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அந்த கான்ட்ராக்டரும் அப்படியே அடி பட்டி கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ட்ரோன் ஷாட் அப்படியே மேலே ஏறும். ஸோ ட்ரோனும் கேமரா ஆங்கிளும் ஃப்ரேமிங் அதுக்கப்புறம் டிஓபியை குறைய சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. மியூசிக்கும் குறை சொல்ல முடியாது, நீட்டாக இருக்குது. ஏன்னா அது அவார்ட் வினிங் ஷார்ட் ஃபிலிம் சொல்லும்போது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில சின்ன சின்ன குறைகள் இருக்குது. நம்ம லாஸ்ட் சொல்லலாம். ஸோ இந்த 2-3 பேர் அந்த ஃபஸ்ட்டு முடிஞ்ச உடனே நைட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே. ஸோ அப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த பேசும்போது அந்த டயலாக்கு நைட் சீக்வன்ஸில் டயலாக் ஒவ்வொரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம், நம்ம ஒரு நம்மளை பார்த்து ஒரு 2 பேர் விரல் நீட்டி பேசுகிறானே அப்படின்னு சொல்லும்போது அந்த விரலை வெட்டணும்னு சொல்லும்பொழுது பாகுபலி மாதிரி சொல்லுவாங்க, வெட்ட வேண்டியது விரல் இல்லை, தலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கூட நான் சொன்னேன் தெரியுமா, அதியன், அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், காட் கிரேட்ஸ் பட் வி சூஸ் ஹூ லிவ்ஸ். கடவுள் படைக்கிறான், ஆனால் நம் இங்கே யார் வாழணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த அரசியல் டயலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, அது நீட்டாக எழுதிக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் மொத்தம் இந்த 3 பேர் தான் வந்துகிட்டே இருப்பாங்க, கூட இன்னும் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார். ஸோ பாலமுருகனோட அடியால் ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் ஒரு டேப் ரெக்கார்டர், அந்த டேப் ரெக்கார்டர் வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த நான் நைட்டு 3 பேர் மயங்கிடுறாங்க, குடிக்கிறதெல்லாம் மயங்கியாங்கன்னு விழுந்துடுறாங்க. காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு கேபிள் ஃபேக்ட்ரி, நம்ம படத்தில் வர பெனிமில் மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் கெட்டி போட்டு வச்சுருப்பாங்க 3 சேரில். ஸோ இப்போ முன்னால் ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டர் வந்து ஒரு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்னென்னா, அவங்க தலையில் வந்து ஒரு சிப் மாதிரி இருக்குது. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் செய்யலைன்னா உங்களை தலை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார். அந்த 12 hours டைம் கொடுக்குறேன், உங்கள் தொகுதியில் ஏதாவது ஒரு நல்லது இல்லை ஏதாவது ஒரு கெட்டது நீங்கள் பண்ணணும், எவிடன்ஸோடு பண்ணணும் அப்படிம்பாங்க. நீங்கள் என்னை நம்பலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் தலை பிடிச்சிடும்னு சொல்லுவார். ஸோ இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க, அவங்க டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னோடனே யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ மினிஸ்டர் முகிலன் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ தலை செதறிடும். அந்த இடத்துல கிராஃபிக்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த 2 பேரும் பயந்து என்ன பண்ணணும்னு சொல்லி தேடி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதியன் வந்து பாலமுருகனை கழட்டி விட்டுட்டு நீ போடா, இதாக தான் நீ இதை தனியாக தான் பண்ணணும் பாரு. பாலமுருகன் உடனே தேடி வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டுக்கும்போது அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்னடா பண்ண, நம்ம தொகுதிக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடும்பொழுது அந்த பதப்பரப்பு அப்படிங்கிறப்போ நமக்கு நம்ம ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒருத்தங்க நம்ம பிளாக்மெயில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளை ஏங்க வைக்கிறது அந்த இடத்துல. ஸோ அது கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா சொல்லி அவங்களுக்கு புரிய போகிறது இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன் லைட்டாக நமக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கேட்க சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி அந்த டேப் ரெக்கார்டர் பேசுது, அது ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறாங்களா இல்லை பின்னால் வந்து யார் பேசுகிறாங்க, அந்த இடத்துல ஒரு நான்லீனியர் எடிட்டிங் ஏதாவது சின்னதாக கூட ஒரு சின்ன வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா யார் பண்ணாங்கன்னே தெரியல, கடைசி வரைக்கும் அதை சஸ்பெக்டாகவே முடிச்சுட்டாங்க. அவர் தேடி போயிட்டே இருக்கிறாரு. அதையும் வந்து அந்த ஒரு நைட்டுக்குள்ளே ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் ரோடு கரெக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது, நைட்டுக்குள்ளே பண்ணி முடிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அவர் பண்ணி முடிக்கும்போது அவருக்கு மேலே உள்ள ஆஃபீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையில ஏசுவார். ஸோ அது அவருக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். இவர் 2 பேரும் மாறி மாறி தலைக்கு பின்னால் கை வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு டைம் முடிஞ்சு அவங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது அதே பெட்டி நிறையா காசு கொண்டு வருவார். அவர் வந்து ஒரு பேப்பர் கொண்டு வருவார், நான் எங்கள் தொகுதிக்கு இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நான் டாய்லெட் கட்டிக்கிட்டேன், அதுக்கான காசு எல்லாம் போயிடுச்சு, பாயிட்டு இருந்து எல்லா காசும் அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தேடி போயிட்டு இருக்கும்பொழுது அந்த இடத்துல தான் ட்விஸ்டே இருக்கும். ஸோ இங்கே இவர் கொண்டு வந்த காசு அவரோட காசு தான். ஸோ இவரோட தலை வெடிச்சு போயிடுவார், இவரும் கிளைமேக்ஸில் அப்படி முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நம்மளால் ஒரு காமன் மேனால் பாம் வைக்க தான் முடியும், அதை தாண்டி இப்படியும் மிரட்டலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த டெக்னாலஜி. படம் பாருங்கள், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா 2-3 அந்த சீன்ஸை கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டிங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வு மாதிரி இருக்கும். அண்ட் வேறு எதுவும் இந்த படத்தில் சொல்கிறதுக்கு பெருசாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை.
அண்ட் இந்த படத்துக்கான ரிவ்யூ ஷார்ட் ஃப்ரெண்ட்லி பண்ணுறோம். ஷார்ட் ஃப்ரெண்ட்லி வந்து டெடிக்கேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். அண்ட் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஃப்ரெண்ட்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் ரிவ்யூவில் ஏதாவது விஷயம் தப்பாக சொல்லியிருந்தோம்னா அந்த படம் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரியும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எவ்வளோ தூரம் இறங்கிட்டு இருக்குது, ஆனால் எந்த அளவுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ரெண்டு மூணு பெரிய பெரிய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் வளர்ந்துட்டே இருக்காங்களே தவிர நிறைய சின்ன சின்ன டேலண்டடான பீப்புள்ஸ்க்கு இன்னும் கூட ரெக்கக்னேஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ ஷார்ட் ஃபிலிம் லீக் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பீப்புள்ஸோட டேலண்டை கூட நாங்கள் எடுத்து வெளியே கொண்டு வருவோம்.